ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். டீ கடையிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நல்லா மழை டைமில் இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடைகளில் வடை பருப்புனே கிடைக்குதுங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கடலை பருப்பும் எடுத்துக்கலாம். அரை கிலோ பருப்பு எடுத்து இப்போ நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வாசம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் சோம்பு சேர்த்து செய்கிறப்ப நல்ல வாசனை டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தண்ணியை தெளித்து மட்டும் அரைச்செடுத்துக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிடக்கூடாது, பாருங்கள் இந்தளவு கெட்டியாக இருக்கணும். இப்போது இது கூட 4-5 பச்சை மிளகாயை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி ஃபுல்லாக பொடியாக அரைஞ்சி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டைகளாக பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு 1 பிரஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சைடில் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், நடுவில் நல்லா சாஃப்டாக வருங்க. ஸோ இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த எண்ணெயில் நம்மளோட பருப்பு வடையை போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போது ஃப்ளேமை மட்டும் போட்டதுக்கப்புறமா ஹை மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஹை மீடியமில் மட்டும் வச்சு பொரிச்செடுத்தா நம்மளோட சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.